ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி நண்பர்களே ஓம் சுவாமியே இப்போது நம்ம பார்க்க போகிற தொகுப்புகள் வந்து இந்த புத்தாண்டில் வந்து நீங்கள் நிறைய ராசி பலன் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது இந்த வழிபாடுகளை மட்டுமே வந்து வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொகுப்புகளை தான் நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம் இப்போ இந்த பொது பலன்கள்னு நம்ம பொழுது அது எப்பேற்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வல்லுனராக இருந்தாலும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களால் ஒரு முப்பது சதவீத பலன் தான் கோச்சார ரீதியாக இருக்கும் ஆனால் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இதில் வரக்கூடிய இப்போ ஒரு ராசி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ ராசியே எடுக்கிறீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நாங்கள் ஒரு தொகுப்பாக எடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ ராகு கேதுக்களாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதில் பயிற்சியானது அதே மாதிரி சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் பயிற்சியானது அதே மாதிரி குரு பயிற்சியாக இதெல்லாம் ஒரு தொகுத்து எடுத்து அதில் வழிபாடுகள் மட்டுமே எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம தொகுத்துடலாம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவப்படி மேஷராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாகவே இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் தேன் தழுவுன வார்த்தைகள் பேசக்கூடிய மேஷராசி அன்பர்களாக இருந்தால் வந்து ஒரு வேலை ஏன்னா உங்களோட பெரிய மிகப்பெரிய சத்ரு யாருன்னா நீங்கள் தான் இந்த மேஷராசி இதுவும் குறிப்பாக மேஷராசி மேஷ லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோபமுங்கிறது மிகப்பெரிய தோல்வியை பல நேரங்களில் கொடுத்துரும் அதனால் இந்த மேஷராசி மேஷ லக்னக்காரங்க வந்து தேன் தழுவுனா வார்த்தை பேசக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ரொம்ப சிறந்த ஆண்டாக இருக்கும் அதே போல் அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடம் மாறி தொழில்லேருந்து இன்னொரு தொழில் மாறும்பொழுது அதை வந்து ஏற்றுக்கணும் ஏற்றுக்கும் பொழுது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை பென் பண்ணி போகிறது அதே மாதிரி உங்களுடைய ஒரு ஸ்டெயிட் ஃபார்வர்ட்னஸ் என்ன ஆகும்னா சில நேரங்களில் உயரதிகாரிகளுக்கு உங்களை பிடிக்காமல் போகும் அப்போ இதனால் கொஞ்சம் அட்லீஸ்ட் நடிக்கவாது கற்றுக்குங்க அந்த நடிப்பு உங்களுக்கு சுத்தமாக வராது அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறேன்னு சொல்லி பேரை கெடுத்துப்பீங்க ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ்ஸை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணும் போது அவங்க பொய்யா சிரிக்கிறாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பொய்யா சிரித்து பழகிறது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கும் போது என்னென்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு பதவி உயர்வுகள் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகளும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா ஊழ்வினை ஊர்ந்து வந்து ஊட்டும்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாம் வீட்டில் ராகு பகவானும் காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் வீட்டில் கேது பகவானும் வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வழிபாடுகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் ஏன்னா எட்டாவது ஸ்தானம் நான் சொல்கிறது வந்து விருச்சிக வீட்டில் கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மறைமுக ஸ்தானம்னு நாங்கள் சொல்லுவோம் மறைவு ஸ்தானம் அப்போ அது வந்து ஒரு நல்ல பலனே சரிங்களா அப்படிங்கும்போது ஆழ்நிலை விஷயங்கள் தியானம் யோகா அதே மாதிரி தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் இதே மாதிரி சில மந்திர உபதேசங்கள் குருவிடம் போய் கற்றுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இதில் செய்யக்கூடாத விஷயங்கள் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் கோபம் உங்களுக்கு மிகப்பெரிய சத்ரு அது வேண்டாம் உங்கள் ஜாதகங்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் குருவை வந்து நிந்திக்கக்கூடாது இது வந்து ஜென்ரலாக சொன்னாலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து குரு வந்து பாக்யாதிபதி அவர் குரு வந்து ரொம்ப பொன்னவன் மன்னவன் சொல்கிறவர் என்றைக்குமே நல்லது தான் செய்வார் அதனால் குருவை நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு குருவாக அவங்க டீச்சர்ஸாக இருக்கலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கலாம் இவங்களெல்லாம் திட்டக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் பெரியவாழ திட்டக்கூடாது குறிப்பாக வந்து மனைவியோ இருக்கிறவங்கள்கிட்ட வந்து தப்பான விஷயங்களில் போய் அவங்கள்ட்ட சண்டை பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது ரைட் இப்போ நம்ம வந்து வழிபாடுகள் ரீதியாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயில் ரீதியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திருநள்ளார் ஒரு தடவை போயிட்டு வர்றது அதே மாதிரி திருக்கொல்லிக்காடு போயிட்டு வர்றது இதை தவிர்த்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டைக்கு போயிட்டு வர்றது பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வர்றது இது இல்லாமல் என்னென்னா இதெல்லாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி சனீஸ்வர பகவானையும் கணக்கு பண்ணி ராகுகேதுக்களையும் கண ராகுகேது பகவான்களையும் கணக்கு பண்ணி அதே போல் குரு பகவானையும் கணக்கு பண்ணி இதை சொல்கிறோம் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த காலங்களில் கடன் ரொம்ப நிறைய தீந்துரும் உங்களுக்கு இந்த கடன் தீரக்கூடிய விஷயத்துக்காக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதே மாதிரி வீடுலேயே இருந்து நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறும் காலையில் ஃபஸ்ட்டு எழுந்து உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி உங்களுக்கு ஒரு காசு ஒரு நூறு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ எவ்வளோ வசதி இருக்கோ அதை வந்து சகப்பு கலர துணியை எடுத்துட்டு தலையை சுற்றிட்டு போட்டுறது ஒரு இருபத்தேழு தரம் இது உங்கள் குலதெய்வ காசு அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய் கிழமைகளில் இந்த கடன் தீர்றதுக்கும் மன ரீதியான அழுத்தங்கள் ஏன்னா நர்வஸ் டிசார்டர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீர்றதுக்கு மன அமைதி பெறுறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது தலையை வந்து இருபத்தி ஏழு தடவை ஒரு ரூபாய் காசோ அஞ்சு ரூபாய் காசோ திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து இதை நீங்கள் வந்து அதை உண்டியலில் சேர்த்துட்டு வர்றது வந்து ஒரு நல்ல பிராயச்சித்தமாக இருக்கும் இதை தவிர்த்து அடிக்கடி நம்ம நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இதில் இதை தவிர்த்து நீங்கள் ஜனனகால ஜாதகத்தை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்து அதில் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் உங்களுடைய ஜோதிடரிடம் தெரிஞ்சுண்டு இதை பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மேஷராசி இல்லை மேஷ லக்னமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இப்போ வரக்கூடிய அடுத்த காலங்களில் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள ஒரு ஒரு மினிமம் ஒரு தடவையாவது நீங்கள் செய்ய வேண்டியது சிவன் அடியார்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அதுவும் உங்களோட உங்கள் நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திர நாளில் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஓதுவார்கள்னு இருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு அன்னதானம் அவங்களுக்கு போட்டு அதே போல் அவங்கள ஓத சொல்லி வீட்டில் அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் கிரகங்கள்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு கோளறு பதிகம் தொடர்ந்து நீங்கள் படிச்சுட்டே வர்றது வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பர்களே இதை தவிர்த்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நல்ல தகவல்கள் வர்றதுக்கு நீங்கள் விடாமல் செய்ய வேண்டியது வந்து ராகுகால நேரத்தில் வெளிநாடு வெளியூறுதுன்னா நான் எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு தனஸ்தானம் அதாவது காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாவது ஸ்தானமான ரிஷப வீட்டில் அவரோட இடத்துல நம்ம அசுர குருவான சுக்கராச்சாரியாரோட வீட்டில் போய் ராகு உட்கார்றது வந்து சில பேர் பயப்படுவாங்க அது ஆனால் நீச்ச வீடுங்கிறது அடியேனோடய தாழ்மையான கருத்து எப்பயுமே வந்து ராகு வந்து இதில் நீச்ச முச்சம்னு நிறைய காண்ட்ரவர்ஷியல் இது இருந்தாலும் இது வந்து நீச்ச வீடு தான் ராகு பகவானுக்கு அப்போ அந்த ராகு பகவானுக்கு நீச்சமாகறது நல்லது ஏன்னா ராகு பகவான் வந்து நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வாரன்னா அவர் நிறைய கெட்டதை தான் செய்வார் அப்போ அவர் நீச்சமாகும் பொழுது உங்களுடைய தனஸ்தானத்துலேயும் வாக்குஸ்தானத்துலையும் போகும்பொழுது இதை வந்து இதை நீங்கள் லாபகரமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா துர்கை அம்மனை விடாமல் ராகுகால நேரத்தில் நீங்கள் வந்து கடிகை நேரத்தில் ஓம் துர்காதேவியே நம்ம ஓம் துர்காதேவியே நம்ம ஓம் துர்காதேவியே நமன்னு சொல்லிக்கலாம் இல்லை வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய ராகுகால நேரத்தில் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பூஜைகள் பண்ணணும்னு நினச்சா பத்திரெட்டு பன்னெண்டு ராகுகால நேரத்தில் ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே உங்கள் ஆற்றுல கலசம் வச்சுக்கலாம் கலசம் வச்சுட்டு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது நான் முன்னாடியே நவராத்திரியை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த எபிசோட்ஸ்லாம் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிறதுல போய் பாருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி கலசம் கட்டி நீங்கள் துர்காதேவியை அரளிப்பூவால் வணங்கி வரும் பொழுது மிகப்பெரிய தனப்பிராப்தி ஏற்படும் மேஷ ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் மேஷ லக்னமாக இருந்தே வேறு ராசியாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் பண்ணிக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து உங்களுக்கு மிக சிறந்தாக மிக சிறந்ததாக இருக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓம் சுவாமியே ஐயப்பா